இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி 4 கப்ஸ் ரைஸ்னா 1 கப் உளுந்து, நான் இன்னைக்கு 3 கப்ஸ் இட்லி ரைஸும் 1 கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 கப்ஸ் இட்லி ரைஸ நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். அதே மாதிரி பச்சரிசியையும் இட்லி ரைஸ் கூட சேர்த்தே ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு தனியாக ஊற வச்சிருக்கிறேன். 1 கப் கருப்பு தொளி உளுந்து எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துறேன். இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2-3 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச கருப்பு தொளி உளுந்த அப்படியே அதை தொளியோடையோ சேர்த்து நம்ம கிரைண்டரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்தது இட்லி அரிசியையும் பச்சரிசியும் ஒன்றா சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 10-12 ஹவர்ஸ் இதை வந்து நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. எனக்கு இங்கே விண்டருங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஹவர்ஸ் வெளியே வச்சுருந்தேன். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு ஒரு ஈஸியான வெங்காய சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 பெரிய ரெட் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகா 4, 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 5 வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஜாரில் கட் பண்ண வெங்காயத்தை நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒரு சின்ன துண்டு புளி, வரமிளகா 4, வெள்ளை பூடு, இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியே ஊற்றாமல் நம்ம அப்படியே இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிடலாம். ஏன்னா வெங்காயத்திலேயே தண்ணி இருக்கும். அடுத்து வந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இதில் வந்து கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சு சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி தாளிச்சு வெங்காய சட்னியில் சேர்க்கலாம். இல்லைன்னா பச்சை நல்லெண்ணெயை நம்ம டைரெக்டாக அப்படியே இந்த சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயத்தை வதக்கலை, பச்சை வெங்காயத்தை தான் நான் அரைச்சிருக்கேன். நார்மலாக வெங்காயத்தில் அந்த ஒரு காட்டாக இருக்கும், அது லைட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய நல்லெண்ணெய் சேர்க்குறோம். விருப்பப்படுறவங்க வெங்காயத்தை இந்த மாதிரி டைரெக்டாக பச்சையாகவே அரைச்சி சட்னி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வெங்காயத்தை வதக்கிட்டு கூட இந்த வெங்காய சட்னி பண்ணலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிட்டு, தோசையை வந்து மாவு இந்த பக்கத்துக்கு இருக்கணும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிடுறேன். இதில் தோசை மாவை விட்டுட்டு இந்த மாதிரி தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுடுறேன். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்தப்புறமா நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ கருப்பு தொளி உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். எப்பவும் போல் இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி தான். 4 கப் அரிசினா 1 கப் உளுந்து. நான் வந்து 4 கப் அரிசியில் 3 கப் இட்லி அரிசி சேர்த்துருக்கிறேன், 1 கப் பச்சரிசி. அது மாதிரி உளுந்து வந்து கருப்பு தொளி உளுந்து, ஊற வச்சுட்டு அதில் உள்ள தொளியை களைஞ்சி எடுக்காமல் நம்ம அப்படியே தொளியோட சேர்த்தே அப்படியே அரைச்சிடலாம். பச்சரிசி கருப்பு தொளி உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறனால இந்த தோசை வந்து நல்லா மணமாக இருக்கும். இந்த ஸ்பைசி வெங்காய சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கருப்பு தொளி உளுந்து தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.